செல்லமே, இந்த மாதம் முடிய போகிறது. உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒரு விஷயமும் அடியுடன் ஒழிக்க போகிறேன். ஏன் தங்கமே, வாழ்க்கையில் நீ விவரம் தெரிந்ததிலிருந்து நீ ஒரு விஷயத்தை ஏங்குகிறாய். அந்த விஷயம் இன்று வரை உனக்கு கிடைக்கவில்லை. என்ன, சரிதானே? மன அமைதியை தானே தேடுகிறாய்? வாழ்க்கையில் உனக்கென்று ஒரு வயது வந்ததிலிருந்து இதை நீ தேடுகிறாய். இதற்காக நீ பல இடங்கள் செல்கிறாய். பல பொழுதுபோக்கு இடங்களுக்கும் சென்று அங்கு அமைதியாக இருக்கலாம் என்று பார்த்தாலும் ஏதேதோ சிந்தனைகள் உனக்குள் வந்து உன்னை நிம்மதி இல்லாமல் ஆக்கிவிடுகிறது. ஒரு மனிதனுக்கு காசு, பணம், செல்வ செழிப்பை எல்லாம் விட அவனுக்கு முக்கியமானது மன அமைதி. அது இல்லை என்றால் எவ்வளவு செல்வ செழிப்பு இருந்தாலும் அது அவன் கண்ணுக்கு தெரியாது. செல்வ செழிப்பு இருந்தால்தான் நிம்மதி என்று சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ செல்வங்களை வைத்து கொண்டு நிம்மதி இல்லாதவர்களெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். முதலில் ஒன்றை தெரிந்து கொள், ஒரு ரூபாய் இருந்தாலும் அதை நாம் சந்தோஷமாக பார்த்தால் அந்த ஒரு ரூபாய் பல மடங்கான காசு நம் கண்ணுக்கு தெரியும். அதை பல மடங்கு காசை வைத்து, பணத்தை வைத்து நிம்மதி இல்லை என்றால் ஒருவா கூட ஒன்னால் சந்தோஷமாக உபயோகப்படுத்த முடியாது. தங்கமே, காசு பணம் தான் வாழ்க்கை இல்லை, நிம்மதி தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை. காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். முடிந்தால் நம் எவ்வளவு வேண்டுமானால் முயற்சி செய்து சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் நிம்மதியை நீதான் சம்பாதிக்க முடியும். அதை வேறு எங்கும் தேடி கிடைக்காதா? உன் மனதுக்குள்ளேயே இருக்கும் நிம்மதியை எந்த இடத்தில் துளைத்தாயோ அங்கு போய் தேடு. தங்கமே, எங்கும் நீ துளைக்கவில்லை. நீதான் எப்பொழுதும் நிம்மதி இல்லை என்று சொல்கிறாய். ஆனால் அந்த நிம்மதியானது உன் அருகில்தான் இருக்கிறது. அதை நீதான் இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டாம். உனக்கு நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் நான் அதற்கான சூழ்நிலைகளை நான் உருவாக்குகிறேன். அதற்கான வாய்ப்புகளை உனக்கு நான் அள்ளி தருகிறேன். தாராளமாக இறுக்கமாக பிடித்துக்கொள். உனக்கு எந்த விதத்தில் நிம்மதி வேண்டுமோ அந்த விதத்திற்கான நிம்மதியை நான் உனக்கு தருகிறேன். நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு அழுதாலும் உன்னுடைய வாழ்க்கைக்கு இந்த சாய்தான் பொறுப்பு. நீ யாரை பற்றியும் கவலைப்படாதே. எந்த ஒரு சொல்லுக்கும் தேவையில்லாமல் பணிந்து உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே. நிம்மதியை நீயாக உருவாக்கிக்கொள். உன் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். நீயாகத்தான் கண் திறந்து பார்க்க வேண்டும். தாராளமாக உனக்கானதை நான் தர தயாராக இருக்கிறேன். சற்று கண்ணை திறந்து பார். மனதை ஒருநிலைப்படுத்து. உனக்கான அனைத்து செல்வங்களும் மன நிம்மதிகளும் உன்னுடைய வந்து சேரும். நான் சொன்னது புரிந்ததா? பாரங்களை தூக்கி சுமக்காதே, நிம்மதியாக இரு. எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன். தைரியமாக இரு, உன் அப்பா இருக்கிறேன். ஓம் சாய்ராம்.